பட்டிஸ் ஸோ கேப்பர்னாம் 2018 ரிலீஸ் ஆன ஒரு ஃபிலிம். இந்த படம் பார்க்கும்போது எந்த மாதிரி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ஸ்பாய்லர் ஃப்ரீயாக சொல்லிட்டு அதுக்கடுத்து கதைக்குள்ளே நம்ம போகலாம். இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா யுவர் ஃபார் ப்ரிவிலேஜ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த படம் பார்த்ததுக்கப்புறம் அவங்கள உணர வைக்கும் கண்டிப்பாக. அண்ட் அந்த படம் பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் ரோட் சைடில் போகிறீங்க, யாரோ வந்து முடியாமல் இருக்காங்க அப்படின்னா அவங்கள பார்க்கும்போது ஏதாவது வாங்கி தரணும்னு தோணும், அல்லது அட்லீஸ்ட் அவங்கள பார்த்து ஒரு ஸ்மைல் கொடுக்கணும், அவங்க லைஃப்பில் அட்லீஸ்ட் ஒரு ஸ்மைலையாவது அவங்க லைஃப்பில் நம்ம காட்டிட்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு பெரிய தாக்கத்தை இந்த படம் கண்டிப்பாக கொடுக்குது. இது ஒரு எப்படி சொல்கிறேன்னா ஒரு மூவி மாதிரி நம்ம பார்க்க முடியாது, ஒரு டாக்குமெண்ட்ரி கைண்ட் ஆஃப் ஒரு ரியலிஸ்டிக் டச்சை கொடுக்குற ஒரு படம் தான் இது. பல இடங்களில் நம்மளை வந்து பல விதமாக சிந்திக்க வைக்கும், பிகாஸ் நம்ம இப்போ வாழ்கிற உலகத்தில் நம்ம நாட்டில் வந்து நம்ம ஃப்ரீடமாக பேச வேண்டியதெல்லாம் பேசுகிறோம், நமக்கு வந்து அன்றாட உணவு கிடைக்குது, வீடு இருக்க வீடு இருக்குது. ஸோ அந்த மாதிரி நார்மல் ஆர்டினரி பீப்புளான நமக்கு இந்த மாதிரி எப்படி சொல்கிறதுனா ரெஃப்யூஜிஸ் அகதிகளாக வாழ்வாங்க பார்த்தீங்களா, தங்களுக்குன்னு ஒரு அடையாளம் இல்லாமல், தங்களுக்குன்னு ஒரு வீடு இல்லாமல், இருக்க நிரந்தரமாக ஒரு இடம் இல்லாமல் வாழ்க்கை ஃபுல்லாக கஷ்டப்பட்டுகிட்டே இருப்பாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி மக்களின் வாழ்க்கையை வந்து போர்ட்ரே பண்ணுற ஒரு படம் தான் வந்து ஐ திங்க் நம்ம கேப்பர்னாம். ஸோ இந்த படத்தில் வந்து ஒரு 12 வயசு பையன் தான் வந்து மெயின் கேரக்டராக ப்ரோட்டகனிஸ்டாக நடிச்சிருக்கான். சீரியஸ்லி வந்து 12 வயசில் நம்ம வந்து நம்ம சினிமா ஸ்டார்ஸோட பசங்க யாராவது சின்ன பசங்க நடிச்சிட்டாங்க அப்படின்னு அந்தளவுக்கு தூக்கி கொண்டாடுறோம்ல தமிழ் சினிமாவில் யாராவது நடிச்சிட்டாங்க அப்படின்னாலும். பட் இந்த பையன் வந்து சீரியஸ்லி வந்து கண்டிப்பாக அப்ரிசியேட் பண்ணுவோம், அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஆக்டிங் மாதிரியே இருக்காது, ஒரு ரியல் பர்சனோட சஃபரிங்கை உணர்த்திருப்பான் அந்த பையன், அந்தளவுக்கு வந்து நடிச்சிருப்பான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சிரியாலாம் இருக்காங்க அப்படின்னா சிரியன் ரெஃப்யூஜிஸ் பற்றி நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அதை மையமாக வச்சு எடுக்கப்பட்ட ஒரு படம் தான் இது. லெபனானோட கேபிட்டலில் மெய்ரூட் அப்படிங்கிற ஒரு கேபிட்டல், அந்த இடத்துல இருக்கிற ஸ்லம் ஏரியாவில் அகதிகளாக இருக்காங்க, தங்களுக்குன்னு ஒரு அடையாளம் இல்லாத ஒரு குடும்பம். ஸோ அந்த ஒரு பையன் என்னென்னலாம் வந்து லைஃப்பில் அண்டர்கோ பண்ணுறான், அவங்க சொசைட்டியாக எப்படி வாழ்கிறாங்க, அவங்க என்னென்ன மாதிரிலாம் தாக்கப்படுறாங்க, ஸோ இதெல்லாமே வந்து சூப்பராக கவர் பண்ணியிருந்தாங்க இந்த படத்தில். சப்போஸ் இந்த படத்தை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் ரிவ்யூ சொல்லி தான் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு கோ அண்ட் வாட்ச் திஸ் மூவி, தெர் இஸ் சம்திங் வெயிட்டிங் ஃபார் யூ இன் திஸ் மூவி டு மேக் யூ, உங்களை வந்து திங்க் பண்ண வைக்கக்கூடிய ஆர் உங்கள் மனசை உருக்கக்கூடிய ஃபேக்டர்ஸ் இருக்குது. என்னெல்லாம் சில சீன்ஸ்லாம் வந்து நான் வந்து அழுதுட்டேன், சீரியஸ்லி சில படங்கள் தான் வந்து நம்மளை இந்த அளவுக்கு வந்து டச் பண்ணும், அதுக்கு காரணம் அதுலேருந்து ரியாலிட்டி ரியலிஸ்டிக் டச் நிறையா இருந்தது. பிஃபோர் கெட்டிங் இன் டு த ஸ்டோரி நம்ம வந்து படத்தோட தீம் என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துலாம். அதாவது படம் கன்வே பண்ண வர மெசேஜ் என்ன அப்படின்னா, பேரண்ட்ஸாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இஃப் யூ கேன் ஒரு சைல்டை வந்து ஒரு குழந்தையை பெற்றவங்களால் ப்ராப்பராக வளர்க்க முடியும் அப்படின்னா மட்டும் பெற்றுடுங்க, அதர்வைஸ் டோன்ட் கோ ஃபார் இட் அப்படிங்கிற ஒரு மெசேஜை தான் ஸ்ட்ராங்காக கன்வே பண்ணுது. அது தவிர்த்து அந்த ரெஃப்யூஜிஸோட வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்க அவங்களோட வாழ்வியலை வந்து ரொம்ப ப்ராப்பராக கன்வே பண்ணியிருக்கு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ எனக்கு என்னென்னலாம் பிடிச்சிருந்தது அப்படிங்கிறத வந்து நான் சொல்லிவிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ படத்தோட ஃபஸ்ட் ஸ்டார்டிங்லேயே வந்து ஹீரோ சின்ன பையன், அந்த பையன் வந்து ஜெயிலில் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஸோ 12 வயசு பையன் எதனால் வந்து ஜெயிலுக்கு போயிருப்பான், அவனுக்குள்ளே அப்படி என்ன வந்து ஸ்ட்ரகிள்ஸ் அண்டர்கோ பண்ணியிருப்பான், அவன் என்ன வந்து கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பான் அப்படிங்கிற ஒரு யோசனை ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே கொடுத்துட்றாங்க. டுவர்ட்ஸ் த எண்டில் வந்து நம்ம ஹீரோ சிரிப்பான், அதை சிரிக்கும் போது நம்ம எல்லாருக்குமே ஒரு கைண்ட் ஆஃப் ரிலீஃபாக இருக்கும், தெரில ஒரு கைண்ட் ஆஃப் ஃபீல் அது கொடுக்கும், பிகாஸ் ஹீரோ வந்து ஒரு ரெஃப்யூஜி, அவனுக்கு வந்து அந்த 12 வயசு பையனுக்கு ஒரு ஐடென்டிட்டி கிடையாது ஒரு அகதி அப்படிங்கிறனால. கடைசி படம் முடியும் போது அவனுக்கு வந்து ஒரு ஐடென்டிட்டி ஃபோட்டோ எடுப்பாங்க. ஸோ அப்போ அவனை சிரின்னு சொல்லும்போது அவன் ஒரு சிரி சிரிப்பான், சூப்பராக இருக்கும். அண்ட் படத்தில் எனக்கு நான் ரசித்த இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவன் வந்து ஒரு ஃபேமிலியில் பிறந்திருப்பான், இவன் ஃபேமிலி அப்பா அம்மா வந்து ப்ராப்பரான ஜாப் கிடையாது, ப்ராப்பராக சோறு போடுற அளவுக்கு வந்து ஒரு எந்த ஒரு தகுதியுமே அவங்க அப்பா அம்மா கிடையாது, ஆனால் பெற்று வச்சுருப்பாங்க வீட்டில் வந்து எல்லாம் சின்ன சிறு பசங்களாக இருப்பாங்க, இவனுக்கு மொத்தம் 6-7 பேர் வந்து கூட பிறந்தவங்க இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபேமிலி, இவன் வந்து டெய்லி வாட்டர் பாட்டில் போடுறது, ஸோ இந்த மாதிரி வீட்டு வேலையை பார்க்குறது, இந்த மாதிரி தான் வந்து இவனோட டைம் பாஸ் ஆக்டிவிட்டீஸ்லாம் போயிட்டுருக்கும். அவனை வந்து ஸ்கூலுக்கு அனுப்பியிருக்க மாட்டாங்க இந்த பையனை. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபேமிலியில் தான் வந்து இவன் வளர்ந்துட்டுருக்கான். அண்ட் ஒரு பர்டிகுலர் டைமில் வந்து இவனோட சிஸ்டருக்கு வந்து பீரியட்ஸ் வரும், ஸோ அப்போ இவன் ஹேண்டில் பண்ணுற விதங்கள் வந்து இவனே போய் வந்து வாஷ் பண்ணி கொடுப்பான், ஸோ அதை வந்து இவன் ஹேண்டில் பண்ணுவான், இவனே ப்ராப்பராக இப்படி தான் வந்து பக்கத்தில் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளை வந்து தனியாக ரெஸ்ட் ரூம் கூப்பிட்டு போயிட்டு, இது வந்து இன்றைக்கும் நம்ம நாட்டில் டேபுவாக பேசப்படுற ஒரு விஷயம், சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீஃப்ஸ் நிறைய இன்னமும் நம்ம நாட்டில் ஃபாலோ பண்ணிட்டுருக்கோம். பட் அந்த சின்ன பையனை வச்சு அந்த ஒரு டீப்பான மெசேஜை கன்வே பண்ணது சீரியஸ்லி சூப்பர். அண்ட் அந்த பையன் அப்போ என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் டைம் அந்த பொண்ணு அப்போ தான் மென்ஸ்ட்ரேஷன் வரனால இவனோட டீஷர்ட்டை கழட்டி கொடுத்து அதை நாப்கினாக யூஸ் பண்ணிக்கோ வீடு வர வரைக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ரியாலிஸ்டிக்காக இருக்கும், அதை பார்க்கும்போதே வந்து ரொம்ப ரியாலிஸ்டிக்காக இருக்கும். அதனால் வந்து அந்த சீக்வன்ஸ் எல்லாமே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதை அதுவும் 12 வயசு பையனை வச்சு பண்ண வச்சது வந்து எனக்கு ரொம்ப அப்ரிசியேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருந்தது. அதை பார்க்கும்போது எல்லாருக்கும் தோணும் அப்படிங்கிறது நான் நினைக்கிறேன்.
அண்டு அந்த அவனோட தங்கச்சி வந்து சொன்னா இல்லையா, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பியூபர்ட்டி அட்டன் பண்ணியிருக்கா, ஐ மீன் ஃபஸ்ட் டைம் ஷி ஸ்டார்டட் ப்ளீடிங். உடனே வந்து அவளை வந்து இவங்க ஃபேமிலியை டேக் கேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், பிகாஸ் இவங்களாம் ரெஃப்யூஜிஸ், இவங்க வாழ்கிறதுக்கும் சரி இவங்களுக்கு சாப்பாடு எல்லாத்தையும் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு சில குரூப் ஆஃப் மக்கள் இருப்பாங்களே, ஸோ அவங்களுக்கு வந்து சில ஃபேவர் இவங்க பண்ணும். அதாவது இந்த பொண்ணு வந்து 11 வயசு ப்ளீட் பண்ண ஆரம்பிச்சிட்டா, ஸோ அந்த பொண்ணு வந்து அந்த இன்னொருத்த ஒரு அங்கிள் மாதிரி இருப்பான், ஸோ அவனுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்க பிளான் பண்ணுவாங்க. 11 வயசு பொண்ணு, ஜஸ்ட் இமேஜின், இதெல்லாம் வந்து சைல்டு அபியூஸு, ஸோ இந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்கே ரெஃப்யூஜிஸோட லைஃப் எப்படி இருக்குது அப்படிங்கிறத காட்டுறாங்க. பேரண்ட்ஸ் அஸ் அ பேரண்ட்டாக அந்த குழந்தையை சாக்ரிஃபைஸ் பண்ணுறது எவ்வளோ பெரிய தப்பு அப்படிங்கிறது புரியும். பட் அவங்க பேரண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க, அவங்க சைட்லேருந்து சொல்கிற பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படின்னா, என் குழந்தை எங்கள் கூட இருந்தால் சாப்பாடு கூட போட முடியாது, அதனால தான் வந்து இப்படி கொடுக்குறோம், அப்புறம் என்ன டாஸ்க் வந்து நீங்கள் பெற்றெடுக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை கிளைமேக்ஸில் ஹீரோ முன் வைப்பான். ஸோ யூ வில் கிளாப் அந்த அந்த 12 வயசு பையனோட தாட் ப்ராசஸ்க்கு நீங்கள் வந்து கை தட்டுவீங்க. ஏன்னா அவன் அண்டர்கோ பண்ண அந்த ஸ்ட்ரகிளை பார்க்கும்போது ஹீ ஹேஸ் எவ்ரி ரைட் டு ரைஸ் ஹிஸ் வாய்ஸ், அந்த மாதிரி இருக்கும், சூப்பராக இருக்கும். ஸோ அந்த பொண்ணை வந்து 11 வயசு பொண்ணு, ஸோ அவளை கல்யாணம் பண்ணி வச்சா என்ன பண்ணுவோம், அந்த பொண்ணு வந்து செத்து போயிடுவா. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு ஆத்திரம் கலந்த ஒரு ஒரு திங்கிங் தான் வந்து நமக்கு கொடுக்கும், அது நல்லாயிருக்கும். அதுக்கடுத்து வந்து இவன் வந்து வீட்டை விட்டு ஓடி போயிடுவான், இவன் வந்து ரைஸ் பண்ணுவான். ஸோ அந்த அந்த ஒரு அங்கிளுக்கு வந்து தன் தங்கச்சியை வந்து கட்டி விட்டுறக்கூடாது, தான் சிஸ்டர் வந்து கட்டி கொடுத்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ரொம்ப போராடுவான். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது அவங்க அப்பா அம்மாவெல்லாம் அப்படியே ரப்பு ரப்புன்னு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கோபம் வரும். பட் எவ்ரி ஒன் அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது இந்த படம் அந்த மாதிரி எடுத்திருப்பாங்க. ஸோ இதான் நடக்குது, திஸ் இஸ் ரியாலிட்டி, நாட் டு லைக் யாரையும் இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு வந்து நான் படம் எடுக்கலை, ஒரு டாக்குமெண்ட்ரி கைண்ட் ஆஃப் நடக்கிற ஒரு விஷயத்தை நான் எடுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் படம் போச்சு. ஸோ அந்த பாயிண்டில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் இந்த பையன் வந்து வீட்டு விட்டு போயிடுவான், ஸோ அப்போ வந்து இவன் வந்து எவ்வளோ, ஏன்னா இவனுக்கு வேலை, ஐ மீன் இவனுக்கு படிப்பு ப்ராப்பரான படிப்பு தரல அப்படிங்கிறப்போ சாப்பாடுக்கு பழச்சி அங்கங்கன்னு சொல்லிட்டு இவங்க வீட்டில் இருக்கவே பிடிக்கல இந்த மாதிரி வந்து. ஸோ பேரண்ட்ஸே இந்த மாதிரி கொடுக்குறது அவனுக்கு பிடிக்கல, சின்ன வயசுலேயே அந்த மெச்சூரிட்டி அந்த பையனுக்கு வந்துருச்சு. வெளியே போனதுக்கப்புறம் இன்னொரு பிளாக் லேடியை மீட் பண்ணுவான், எத்தோப்பியன் லேடி. ஸோ அவங்களுக்கு ஒரு குழந்தை இருப்பாள், 2 to 3 வயசு குழந்தை. ஸோ அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, சீஸ் ஆல்சோ இல்லீகல் மைக்ரெண்ட், இல்லீகலாக தான் அந்த இடத்துல தங்கிட்டு இருக்காங்க. எப்படி நம்ம ஹீரோ ஜெயின் 12 வயசு பையன், இவங்க ஃபேமிலி வந்து சிரியன் ரெஃப்யூஜிஸ். சிரியாவை பற்றி நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம், நம்ம அன்றாட வாழ்க்கையில் வந்து அந்த மாதிரி பாம்பு போட்டு, ஐ மீன் நம்ம வந்து அந்த மாதிரி அமைதியான சூழலில் தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஸோ அவங்கள மாதிரி ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்த மூவ் பண்ணி இருக்க இடம் இல்லாமல் ஒரு ப்ராப்பர் ஐடென்டி இல்லாமல் நம்ம வாழலை. ஸோ அதெல்லாம் அந்த சீன்ஸ்லாம் பார்க்கும்போது நமக்கு ரொம்ப பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். ஸோ அந்த எத்தோப்பியன் லேடியை மீட் பண்ணுவோம் பார்த்தீங்களா, ஸோ அவங்க இல்லீகல் அப்படின்னு சொல்லி அவங்களை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அப்போ இந்த 2 to 3 வயசு குழந்தைய வந்து நம்ம ஹீரோ 12 வயசு பையன், 2-3 வயசு குழந்தைய வந்து பார்த்துக்கிற அந்த சீக்வன்ஸ்லாம் வந்து ரியலி சூப்பராக இருக்கும். எப்படி நடிக்க வச்சாங்க அப்படின்னே தெரில. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பால் பாட்டில் வச்சு பால் கொடுக்கும்போது அந்த குழந்தை வேணான்னு சொல்லி அந்த பக்கம் திரும்பும், அதாவது தம்மாவோட பாலோட டேஸ்ட் இல்லையே அப்படிங்கிறது அந்த குழந்தை உணர்ந்து அழும்போது வந்து ஒரு எனக்கு வந்து ரொம்ப அந்த சீனில் வந்து நான் சீரியஸ்லி அழுதுட்டேன். அதாவது அவங்க அம்மா இவ்வளோ நேரம் வந்து பால் கொடுத்துட்டு வந்திருப்பாங்க. ஸோ அந்த பாட்டிலில் ஊற்றி, இவங்க அம்மாவோட பால் தான் பாட்டில் ஊற்றிட்டு இந்த பையன் கொடுத்துட்டு வந்திருப்பான். ஸோ திடீர்னு அவங்க அம்மா அரெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த நம்ம 12 வயசு பையன் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்து வீட்டில் அந்த மாதிரி ஸ்லம் ஏரியாவில் வந்து இன்னொரு குழந்தை வந்து பால் குடிச்சிட்டு இருக்கோம் அவங்க அம்மாவோட பாலை. ஸோ அந்த பால் பாட்டில் பிடிங்கிட்டு வந்து இந்த 2 வயசு குழந்தைக்கு நம்ம 12 வயசு ஆள் கொடுப்பான். ஸோ நம்ம 12 வயசு இந்த பையன் ஜெயினுக்கும் அந்த ஃபேமிலிக்கும் சம்மந்தமே கிடையாது, சும்மா பார்த்துட்டு போக சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கொடுப்பான். அதை கூட அந்த குழந்தை ரெஃப்யூஸ் பண்ணும்போது ஒரு தாயின் பாலே மறுக்கப்படுற ஒரு குழந்தை. ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஊரில் இனிமேல் மைக்ரன்ஸ் யாரோ வந்தாலோ, குழந்தைகள் ரொம்ப கஷ்டப்பட்டாலோ நம்மளோட பார்வை கண்டிப்பாக மாறும். இந்த மாதிரி சீன்ஸ்லாம் பார்க்கும்போது எந்த அளவுக்கு கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க, அஸ் எ ரெஃப்யூஜிஸாக அவங்க எந்த அளவுக்கு வந்து கார்னர் பண்ணப்படுறாங்க, அதெல்லாம் வந்து சூப்பராக காட்டியிருப்பாங்க. இவன் வந்து தெரு தெருவோ அலைவான் நம்ம ஜெயின் அப்படிங்கிற 12 வயசு பையன், 12 வயசு பையன் வாழ்க்கையில் இந்த அளவுக்கு அனுபவிக்கிறானா, அவன் வந்து எப்போ பார்த்தாலும் வெயிட்டை தூக்கிட்டு போயிட்டே இருப்பான். ஸோ படம் ஃபுல்லாக ரொம்ப சூப்பராக இருந்தது மக்களை, எனக்கு பிடிச்ச பாயிண்ட்ஸை மட்டும்தான் நான் வந்து சொல்கிறேன். சீரியஸ்லி சூப்பர், நீங்கள் வந்து போய் பாருங்கள். ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு மெச்சூரிட்டி எல்லாருக்குள்ளேயும் கொடுக்கும்னு நினைக்கிறேன். ஒரு தெரில, அது நிறைய அவார்ட்ஸ் வாங்கின ஒரு படம். அண்ட் ஒன் ஆஃப் த சப்ஸ்கிரைபர்ஸ் தான் வந்து இந்த படம் பார்க்க சொல்லி சஜஸ்ட் பண்ணது. தேங்க்யூ டு த சப்ஸ்கிரைபர். சீரியஸ்லி ஐ ஃபெல்ட் அ லாட் இந்த வீக்கெண்டில், நான் பார்த்ததில் ஒரு உருப்படியான படம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் எனக்கு கொடுத்தது. ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு கோ வாட்ச் கேப்பர்னம் அண்ட் ஃபீல் இட். அதை வந்து சீரியஸ்லி டைஜஸ்ட் பண்ணி அதை வந்து ரொம்ப நாள் ஆகும், அந்த தாக்கம் கண்டிப்பாக உங்களுக்குள்ளே இருக்கும். உங்களை அஸ் அ பர்சனாக கண்டிப்பாக மோல் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இந்த படத்துக்கு இருக்குது. கோ அண்ட் ஃபீல் கேப்பர்னம் கைஸ். நன்றி வணக்கம், நன்றி வணக்கம் மக்களே, நன்றி வணக்கம்.